அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் செந்தில்குமார். இப்போ நிறைய பேர் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு பர்சனலான க்வெஸ்சன்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது பொதுவாக கேட்க முடியாதுன்றதுனால வாட்ஸ்அப்லயும் மெயிலையும் வந்து அந்த க்வெஸ்சன்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரு சில கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு 24 வயசு பெண் ஒருத்தன் வந்து மெசேஜ் அமைச்சிருக்காங்க. எனக்கு இப்பதான் வந்து ரீசெண்டா கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆயிட்டு ஒரு 15 நாள் ஆகுது. டெய்லி வந்து நாங்க செக்ஸ் வச்சுக்கிறோம், ஆனா அந்த ஆர்கசம்ன்றது வந்து நான் ரீச் ஆன மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதனால அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து ஆரம்ப கட்டத்துல அவங்க ஆர்கசம் வந்து ஃபீல் பண்ணவோ அல்லது ரீச் ஆகவோ முடியாம இருக்கலாம். ஏன்னா ஆர்கசம்ன்றது வந்து என்னன்னு தெரியாம இருக்கலாம். அல்லது அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து ப்ரீமச்சுர் எஜாகுலேஷன் ப்ராப்ளமோ அல்லது எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் ப்ராப்ளமோ இருக்கலாம். அதனால வந்து அவங்க ஆர்கசம் வந்து ரீச் ஆகாம இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரை நார்மல் செக்ஷுவல் லைஃப் வந்து லீட் பண்ணணும். நார்மலா வந்து செக்ஸ் வச்சுக்கோங்க. அப்படி செக்ஸ் வச்சுக்கிட்டோம், 6 மாசம் கழிச்சோம், அதாவது 6 மாசம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம உடல் உறவு வச்சிருந்து அந்த 6 மாசம் கழிச்சும் அந்த ஆர்கஸ்மிக் சென்சேஷன் உங்களுக்கு ரீச் ஆகல அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் டாக்டர் வந்து நேரில் பார்த்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் அல்லது ப்ராப்பரான கைடன்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த ஆர்கசம் வந்து ஈஸியா ரீச் ஆகலாம். இது வந்து ஒரு பெரிய பிரச்சனைன்றது கிடையாது. சோ தேவையில்லாம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுடைய செக்ஷுவல் லைஃப ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்து ஒருத்தர் கேள்வி கேட்டுக்காரு, என் வைஃப் கூட எனக்கு வந்து ஏனல் செக்ஸ் வச்சுக்கணும், அதாவது ஆசன வாய் உறவு வந்து வச்சுக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. ஆனா என் வைஃப் வந்து பயப்படுறாங்க, அதனால ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. செக்ஸ் அப்படின்றது வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு செயல்பாடு. ஒரு பிடிக்காத விஷயத்தை கம்பல் பண்ணாங்க அப்படின்னா அதை நீங்க செய்யறீங்கன்னா அவங்களுக்கு அதுல இன்பத்துக்கு பதில் வெறுப்பு தான் வந்து வரும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து ஓரல் செக்ஸ் பிடிக்கல அப்படின்னா, ஓரல் செக்ஸ் நீங்க கம்பல் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்னருக்கு வந்து வெறுப்பு வரலாம். அந்த ஓரல் செக்ஸ் வந்து அவங்களுக்கு பிளஷரா இருக்காது, உங்களுக்கு என்ன பிளஷரா இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஒரு வேண்டா வெறுப்பா செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதே மாதிரிதான் ஒரு சிலருக்கு வந்து ஆசனவாய் வந்து தளரும், ஒரு சிலருக்கு ஆசனவாய் தளராது. இதனால வந்து கம்பல் பண்ணி நீங்க செக்ஸ் வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளமோ அல்லது ஃபிஷர் ப்ராப்ளமோ அல்லது பிளீடிங்கோ ஏதோ ஒன்று ஆகலாம். அடுத்தது வந்து எரிச்சல் வலி அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து உடல் உறவு அப்படின்னாலே ஒரு வெறுப்பு வரலாம். சோ உங்க மனைவிக்கு பிடிக்காத எந்த ஒரு செயலையும் நீங்க வந்து செக்ஸ்ல வந்து செய்யக்கூடாது. அவங்களை வந்து கம்பல் பண்ணாம இருக்கிறது நல்லது. சோ ஏனல் செக்ஸ் அவங்க விருப்பத்துக்கு மாறான செக்ஸ் உறவு வந்து வச்சுக்க வேண்டாம். என்ன ஹாப்பியான செக்ஸுவல் லைஃப் நீங்க லீட் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னொருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, ப்ளூ ஃபிலிம்ல வந்துட்டு மணிக்கணக்கில் வந்து செக்ஸ் வச்சுக்கிறாங்க, இது உண்மையா அப்படின்ட்டு. பதில் என்ன அப்படின்னா, எல்லா செக்ஸ் மூவிஸ்லயும் அல்லது போர்னோகிராபி மூவிஸ்லயும் எல்லாமே எக்ஸாஜரேட் பண்ணதான். யாரும் அவ்வளவு நேரம் அவ்வளவு மணி நேரம் அவ்வளவு நீண்ட உடல் உறவு வச்சுக்கிறதுன்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். எல்லாராலையும் அது வந்து முடியாது. ஒரு சாதாரணமான ஒரு பெர்ஃபெக்ட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்படின்றது வந்து நம்ம இந்தியன் ஆவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அதிகபட்சம் ஒரு 30 நிமிஷத்துல இருந்து 45 நிமிஷம் வரை, இன்க்ளூடிங் ஃபோர் பிளே ஃபுல் ப்ளோஜாப் எல்லாமே சேர்த்து வர்றதுதான். இப்போ ஒரு விஷயம், இப்போ நீங்க வந்து ரொம்ப நேரம் செக்ஸ் வச்சுக்கணும்னு விரும்புறீங்க, அதே விருப்பம் உங்க பார்ட்னருக்கு இருக்கணும். உங்க பார்ட்னருக்கு விருப்பம் இல்லாம அவங்களுக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேல நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் எரிச்சலை தான் உண்டு பண்ணுமே தவிர அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை வந்து தராது. ஒரு உதாரணத்துக்கு, உங்க பார்ட்னர் கூட நீங்க செக்ஸ் வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்க பார்ட்னருக்கு எஜாகுலேஷன் ஆயிடுத்து அல்லது வந்து அவங்க ஆர்கசம் ரீச் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கு வந்து எரிச்சல் தான் வரும். ஆண்களா இருந்தா உறுப்பு தோண்டிடும், எழுச்சி வந்து உடனே வராது. பெண்களா இருந்தா அவங்களுடைய பெண் உறுப்புல வந்து வறட்சி ஏற்படும், அவங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்காது. சோ உங்க வைஃப்க்கு எப்போ ஆர்கசம் ரீச் ஆகுதோ அல்லது உங்களுக்கு எப்போ எஜாகுலேஷன் ஆகுதோ அதோட அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ஹக்கிங் என்ன ஒரு கட்டி பிடிச்சிட்டு படுத்திருந்தாலே போதும். அவங்க அதுவே வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும். புரியுதுங்களா? சோ மணிக்கணக்கில் அல்லது நீண்ட நேரம் வந்து உடல் உறவு வச்சாதான் பார்ட்னருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து போய் அதை வந்து அதாவது போர்னோகிராஃபி மூவியில வர்றதை நீங்க நம்ப வேண்டாம்.